கொரோனா வைரஸை மக்கள் சாதாரணமாக எடுத்துக் கொள்வதாகவும் அனைவரும் தடுப்பூசியை போட்டுக் கொள்வதன் மூலமே கொரோனா பரவலை தடுக்க முடியும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். பொதுமக்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு அரசு அறிவித்த வழிகாட்டு நெறிமுறைகளை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் எனவும் அரசு அலுவலர்கள் அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக 2 வாரத்திற்குள் தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் எனவும் முதல்வர் பழனிசாமி கேட்டுக் கொண்டார். வாக்கு எண்ணிக்கை காரணமாக தமிழகத்தில் மே மாதம் 3ஆம் தேதி நடக்கவிருந்த பிளஸ் டூ தேர்வு மே 31ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. மே 3ஆம் தேதி நடைபெறவிருந்த மொழிப்பாட தேர்வு மே 31ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்றும் மற்ற தேர்வுகள் அனைத்தும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட தேதிகளிலேயே நடைபெறும் எனவும் பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. சமூக இடைவெளியை பின்பற்றி தேர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என தேர்வுத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வட உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும் நீலகிரி கோவை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் காற்றுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ரம்ஜான் நோன்பை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் தாராபியா தொழுகை மற்றும் சஹர் உணவுக்கு பின் தங்கள் வீடுகளில் குடும்பத்தினரோடு தொழுகையில் ஈடுபட்டு நோன்பை துவக்கினர். 30 நாட்கள் கடைபிடிக்கப்படும் இந்த நோன்பு சார்ந்த சிறப்பு தொழுகை உள்ளிட்ட அனைத்து சடங்குகளையும் மசூதிகளுக்கு செல்வதற்கு பதிலாக சமூக இடைவெளியை பின்பற்றி குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிந்து தங்கள் வீடுகளிலேயே தொடர்வதாக தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 447 அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 350 நெல் கொள்முதல் நிலையங்களில் பல லட்சம் நெல் மூட்டைகள் கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்லப்படாமல் தேங்கியுள்ளன. இதுகுறித்து மாவட்ட அதிகாரி கூறுகையில் கிராமங்களில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் உள்ள நெல் மூட்டைகளை கிடங்குகளில் அடுக்கி வைக்க இடமில்லை எனவும் தெரிவித்தார். எனவே புதிய நெல் கிடங்குகளை உருவாக்கி நெல் மூட்டைகள் எடுத்துச் செல்லப்படும் என்று தெரிவித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அடுத்த ஆவிக்கரையில் நேரடி கொள்முதல் நிலையம் இயங்கி வருகிறது. இங்கு நேற்று காற்றுடன் கூடிய கனமழை சுமார் 1 மணி நேரம் பெய்தது. இதனால் அங்கு அடுக்கி வைத்திருந்த 2500 மூட்டைகள் நனைந்தன. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நெல் மூட்டைகள் நனையாமல் இருப்பதற்கு செட்டமைத்து தர வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தமிழக ஆந்திர எல்லை கிராமங்களான சுட்டகுண்டா பொன்னப்பள்ளி ஆகிய கிராமங்களில் சுற்றித் திரிந்து வந்த ஒற்றை காட்டு யானை கடந்த 7 நாட்களாக கொத்தூர் பாலூர் ஓனாங்குட்டை உள்ளிட்ட கிராமங்களில் நெல் வாழை மாமரங்கள் ஆகியவற்றை சேதப்படுத்தி வந்தது. இதனால் வனத்துறையினர் பட்டாசுகளை வெடித்து யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் கால்நடை வைத்துள்ளவர்கள் மேய்ச்சலுக்காக வனப்பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதிகளில் 1 ஏக்கருக்கு 40,000 ரூபாய் செலவு செய்தும் 1 குவிண்டாலுக்கு ரூபாய் 1,000 முதல் 1,400 வரை ரகவாரியாக நெல் விற்பனையாவதால் 1 ஏக்கருக்கு ரூபாய் 18,000 முதல் 20,000 வரைதான் முதலீடு திரும்ப கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனை மாற்ற விளாத்திக்குளம் கோவில்பட்டி ஒட்டப்படாரம் ஆகிய பகுதிகளில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடிகர் யோகி பாபு நடித்துள்ள மண்டேலா திரைப்படத்தில் மருத்துவ குல சமுதாயத்தை இழிவுபடுத்தும் சில காட்சிகள் இருப்பதாகவும் அவற்றை நீக்கி சமூக பொறுப்பின்றி செயல்பட்ட படத்தின் இயக்குநர் மற்றும் தயாரிப்பாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கொங்கு சமுதாய குடிமகன் அறக்கட்டளை சார்பில் மாவட்ட ஆட்சியர் SPயிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தேனி உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கான கோடைக்கால குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு முல்லைப் பெரியாறு அணையில் இருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு குறைக்கப்பட்டுள்ளது.
தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை ஆகிய 5 மாவட்ட மக்களின் நீர் ஆதாரமாக திகழும் முல்லைப் பெரியாறு அணையின் நீர்மட்டம் இந்த ஆண்டு கோடையில் 126 அடிக்கும் மேல் உள்ளது. இந்நிலையில் அணையிலிருந்து 104 அடிக்கு மேல் உள்ள தண்ணீரை மட்டுமே தமிழகத்திற்கு கொண்டு செல்ல முடியும் என்பதால் 22 அடி தண்ணீர் மட்டுமே பயன்படுத்த முடியும். இதை கருத்தில் கொண்டு அணையில் போதிய நீர் இருப்பு வைக்கும் பொருட்டு அணையிலிருந்து தமிழகத்திற்கான நீர் திறப்பு வினாடிக்கு 300 கன அடியிலிருந்து 100 கன அடியாக குறைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட எல்லையான ஆத்தூர் சாவடியில் அச்சரப்பாக்கம் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வாகனங்களில் சமூக இடைவெளி இல்லாமலும் முகக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளிடம் அபராத தொகையாக 500 ரூபாய் வரை வசூல் செய்யப்படுகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் நகராட்சி பகுதியில் கொரோனா தொற்று பரவலை தடுக்க தேர்தலுக்கு முன்பாகவே நகராட்சி ஊழியர்கள், காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் முகக்கவசம் அணியாமல் செல்லும் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்தனர். இந்நிலையில் முகக்கவசம் அணியாதவர்களிடம் அபராத கட்டணமாக இதுவரையில் 2 லட்சம் ரூபாய் வசூலிக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் வேலாகிதம் பாளையத்தில் குமார் என்பவருக்கு சொந்தமான காட்டன் மில்லில் திடீரென விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 3 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நியாய விலைக் கடை பணியாளர் சங்கத்தினர் ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வைகை குடிநீர் திட்ட பராமரிப்பு பணிகள் நடைபெறும் காரணத்தாலும் 400 மில்லி மீட்டர் விட்டமுள்ள பழைய ஏசி குழாய்களை மாற்றி புதிய இரும்பு குழாய்கள் பதிக்கும் பணிகள் நடைபெறுவதாலும் அருள்தாஸ்புரம், தத்தநேரி, செல்லூர், மீனாட்சிபுரம், பிபி குளம், நரிமேடு, அண்ணாநகர், ஜெய்கந்த்புரம், சம்மட்டிபுரம், கீரைத்துறை, மில்லாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று ஒருநாள் மட்டும் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படுவதாக மதுரை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் கம்பம் வேலப்பர் கோவில் தெருவில் நகராட்சி அலுவலர்கள் கடைகள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களில் சோதனை நடத்தினர். அப்போது முகக்கவசம் அணியாமல் இருந்தவர்களிடம் அபராதம் வசூலிக்கப்பட்டது. மேலும் கடைகளில் வைக்கப்பட்டிருந்த தடை செய்யப்பட்ட நெகிழிகள் பறிமுதல் செய்யப்பட்டது. தென்காசி மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து சிறப்பு அதிகாரி அனு ஜார்ஜ் ஐஏஎஸ் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் தட்சிணாமூர்த்தி மார்க்கெட்டில் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா விற்பனை செய்யப்படுவதாக குற்றப்புலனாய்வுத்துறை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் மார்க்கெட் பகுதியில் தங்கியுள்ள அப்துல் சலாம் என்பவரின் வீட்டில் ஒருவர் பான் மசாலா வாங்க சென்றதை கண்டுபிடித்தனர். உடனடியாக அந்த நபரை கைது செய்த போலீசார் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த 1 டன் குட்கா, பான் மசாலா பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் தலைமறைவாகியுள்ள அப்துல் சலாமை தேடி வருகின்றனர். தமிழகத்தில் 2வது கொரோனா அலை வீசி வரும் சூழலில் மயிலாடுதுறையில் மக்கள் கூட்டம் அதிகம் காணப்படும் இடங்களில் முகக்கவசம் அணியாமல் சுற்றியவர்களிடம் தலா 200 ரூபாய் அபராதம் விதித்து நகராட்சித்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். தரங்கம்பாடி அருகே புதுச்சேரி மாநில எல்லையான நண்டலாறு காவல் சோதனை சாவடியில் தீவிர கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது. பேரூராட்சி அலுவலர்கள் மற்றும் போலீசார் கார், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவைகளில் முகக்கவசம் அணியாமல் செல்பவர்களை தடுத்து நிறுத்தி அறிவுரை வழங்குவதோடு தலா 200 ரூபாய் அபராதம் வசூல் செய்கின்றனர். தாராபுரத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினர் உரிமைக்கான கூட்டமைப்பின் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு தலைவர் ரத்தின சபாபதி தலைமை தாங்கினார். அப்போது முன்னாள் போலீஸ் உயர் அதிகாரி வெள்ளையங்கிரி பேசியதாவது, பிற்படுத்தப்பட்ட நல சமுதாயத்தினருக்கு 50% விழுக்காடிலிருந்து தற்போது 30% குறைந்து அவை மீண்டும் 26.5% குறைந்துவிட்டது என்றும், இதனை மீண்டும் அரசு 50% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் எனவும் பேசினார்.
புதுக்கோட்டை மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் புதிய பேருந்து நிலையத்தில் மாவட்ட காவல்துறையினர் ஒளிபெருக்கி மூலம் அங்கு வரும் மக்களிடம் கொரோனா வைரசால் ஏற்படும் பாதிப்பு குறித்து எடுத்துரைத்து கட்டாய முகக்கவசம் அணிய வலியுறுத்தினர். மேட்டுப்பாளையத்தில் இருந்து இருமுகை செல்லும் சாலையில் உள்ள இரும்பு கடை சந்தையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தது. நாமக்கல் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் குமார் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் திருச்செங்கோடு சாலை வழியாக சென்ற பேருந்துகளில் முகக்கவசம் அணியாமல் பயணித்தவர்களிடம் அபராதம் விதித்தும் முகக்கவசம் வழங்கியும் கொரோனா தடுப்பின் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் குள்ளவிப்பட்டியைச் சேர்ந்த வெள்ளைச்சாமி என்பவர் சவுதி அரேபியா நாட்டில் ரியாத் என்னும் இடத்தில் 7 ஆண்டுகளாக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு கடந்த ஜனவரி மாதம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரின் உடல்நிலையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படாத நிலையில் வெள்ளைச்சாமியை இந்தியா அழைத்து வர அவரது மனைவி விஜயரேகா மாவட்ட ஆட்சியர் தினேஷை சந்தித்து கண்ணீர் மெழுக மனு அளித்தார். ஈரோடு மாவட்டத்தில் கொரோனா தடுப்பு விதிமுறைகளை பின்பற்றாத இருசக்கர பழுதுபார்க்கும் கடை, உணவகம் உட்பட 6 கடைகளுக்கு மாவட்ட ஆட்சியர் கதிரவன் சீல் வைத்தார். பாபநாசம் மணிமுத்தாறு அணைகளில் இருந்து முன்சார் சாகுபடிக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் மனு அளித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கடந்த 1 வாரத்தில் மட்டும் முகக்கவசம் அணியாமல் வெளியே சுற்றியவர்களிடமிருந்து 5,67,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தரவக்கோட்டை அருகே குள்ளத்தில் குளிக்க சென்ற போது நீரில் மூழ்கி 7 வயது சிறுவன் விக்னேஸ்வரன் மற்றும் 11 வயது சிறுமி நிவேதா உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரத்திற்கு இ பாஸ் இன்றி வரும் சுற்றுலா பயணிகள் திருப்பி அனுப்பப்படுகின்றனர். ராமேஸ்வரம் வரும் சுற்றுலா பயணிகள் எல்லையில் நிறுத்தப்பட்டு உடல் வெப்ப பரிசோதனை மற்றும் சளி மாத்திரைகள் சேகரிக்கப்படுகிறது. முகக்கவசம் இன்றி வந்தால் ₹200 அபராதம் வசூல் செய்யப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இருந்து உதகை செல்லும் சாலையில் உள்ள மேல்கூடலூர் பகுதியில் காய்ந்த மரம் ஒன்று திடீரென சாலையில் விழுந்தது. இதன் காரணமாக ஊட்டி கூடலூர் இடையே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த கூடலூர் தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 1 மணி நேரமாக பாதிக்கப்பட்டிருந்த போக்குவரத்து மரம் வெட்டி அகற்றிய பின் சீரானது. இதன் காரணமாக சாலையின் இருபுறங்களிலும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தது. தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி சின்னாறு அணை தண்ணீரின்றி வறண்டு போயுள்ளது. இதனால் நீர் ஆதாரமாக உள்ள இந்த அணையிலிருந்து தண்ணீர் கிடைக்கவில்லை என்றால் பாலக்கோடு, மாரண்டஹள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உள்ளது. எனவே கோடை காலங்களில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படும் முன்னரே தண்ணீரை தடையில்லாமல் வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே உள்ளது கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில். இந்த கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி திருவிழா முடிவடைந்து தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தைச் சேர்ந்த மக்கள் 10 கிலோமீட்டர் நடந்து சென்று அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு பொங்கலுக்கான பொருட்களை தலையில் சுமந்து கொண்டு பெண்கள் 10 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து சென்று கோவிலில் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர். உசிலம்பட்டியில் மேலும் 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 19 உயர்ந்துள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் பேரூராட்சி நிர்வாகம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செய்து வருகின்றது. அதேபோன்று காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் பொதுமக்களுக்கு முகக்கவசம் அணிவது, சமூக இடைவெளி கடைபிடித்தல், அடிக்கடி சோப்பு போட்டு கைகளை கழுவுவது உள்ளிட்ட விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகின்றனர். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் பொது இடங்களில் வரும் வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகளிடம் காவல்துறையினர் ₹200 அபராதம் விதித்தனா்.
மேலும் அவர்களுக்கு கொரோனா தொற்று பரவல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி அறிவுறுத்தி அனுப்பி வைத்தனர். கேரள மாநிலம் பழைய மூணாறு பகுதியில் கழுத்தில் கம்பு இருக்கிய நிலையில் நாய் ஒன்று சுற்றி வருகிறது. உணவு உண்ண முடியாமல் நாய் தவிப்பதை கண்டு சிலர் கம்பியை அகற்ற முயன்றதால் அது கடிக்க வருகிறது. இதனால் அதன் அருகில் யாரும் செல்வதில்லை. இதையடுத்து விலங்கு நல ஆர்வலர்கள் வனத்துறைக்கு தகவல் அளித்துள்ளனர். சென்னையை அடுத்த பழைய பல்லாவரத்தில் சேகர் என்பவர் நடத்தி வரும் மருந்தகத்தில் அடையாளம் தெரியாத நபர்கள் கைவரிசை காட்டி 8,500 ரூபாய் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான புகாரின் அடிப்படையில் போலீசார் சிசிடிவி காட்சிகளைக் கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டிஏபி உரத்தின் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தின் பல பகுதிகளில் உள்ள உரக்கடை குடோன்களில் டிஏபி உரம் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. அரசு கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் விலையை அரசு உயர்த்தாமல் நெல்லை விளைவிக்கும் உரத்திற்கு ஒரேடியாக பல மடங்கு விலை உயர்த்தியிருப்பது வேதனை அளிப்பதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதி சேக்கிழார் வீதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அந்த பகுதி மாநகராட்சி ஊழியர்கள் சீல் வைத்தனர். மேலும் அங்கு கிருமி நாசினி தெளிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே ரெங்கராஜபுரம் பகுதியில் உள்ள பொது மயானத்தை அகற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா தடுப்பூசி கோவாக்சின் மருந்து தட்டுப்பாடு காரணமாக 2வது தவணை செலுத்திக் கொள்ள வந்தவர்கள் திருப்பி அனுப்பப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. கால தாமதமாகும் என்பதால் பொதுமக்கள் கவலையடைந்துள்ளனர். சென்னை செங்கல்பட்டை சேர்ந்தவர் வரலட்சுமி. இவரிடம் பண மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 1,000 ரூபாய் நோட்டுகள் 4.80 கோடி ரூபாய் வரை இருந்துள்ளது. இதனை மாற்றித் தருவதாக காளையார் கோவில் அருகே வளையம்பட்டியைச் சேர்ந்த அருள் சின்னப்பன் என்பவர் கூறியுள்ளார். அதனை நம்பி மதிப்பிழப்பு செய்யப்பட்ட 1,000 ரூபாய் நோட்டுகள் 4.80 கோடி ரூபாய்களுடன் காளையார் கோவில் மேல வளையம்பட்டிக்கு வரலட்சுமி வந்துள்ளார். இதுகுறித்து அறிந்த போலீசார் மேல வளையம்பட்டிக்கு சென்று 4.80 கோடி ரூபாயை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக வரலட்சுமி மற்றும் அருள் சின்னப்பராஜிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காரி மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்காய மொத்த கொள்முதல் வியாபாரி அமல்ராஜ் அவர் தனது வியாபாரம் தொடர்பாக கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை சென்ற இடத்தில் அவரிடமிருந்து 16.63 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்து தப்பியோடிய 2 வாலிபர்களை கைது செய்த தக்கலை போலீசார் பணத்தை பறிமுதல் செய்தனர். துறையூர் அருகே வெங்கடாச்சலபுரத்தில் உள்ள செல்வராஜ் வெண்ணிலா தம்பதி வசிக்கின்றனர். வெண்ணிலாவின் சகோதரர் ராமஜெயம் தந்தை மறைவுக்கு பிறகு தனது சகோதரியிடம் வீட்டு பத்திரம் பட்டா ஆகியவற்றை கேட்டு வந்தாராம். அவர் தராத நிலையில் வாடகை போலீஸ் உடையில் சென்று மிரட்டியுள்ளார். இதனை அறிந்த அவரது சகோதரி அவரை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தார். இதனையடுத்து ராமஜெயத்தை கைது செய்தனா்.